நடுவானில் விபத்தில் சிக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம், ஒருவர் பலி பலர் படுகாய். ஈரானின் புதிய அதிபர் தேர்தல் விஜய் அறிவிப்பு. இஸ்ரேலிய பிரதமர் மீதான பிடியாளம் வரவேற்கின்றார். ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு இலங்கையில் திட்டமிடும். ஜப்பானில் நேர்ந்த சம்பவம், வாழைப்பழ தோளால் மனைவியை தாக்கிய கணவன் கைது. எலான் மஸ்கின் இலங்கை விஜயம், புதிய விதிமுறைகளை உருவாக்கும் இலங்கை அரசாங்கம். இளவரசி கேட் தொடர்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தம்பதியர் வெளியிட்டுள்ள. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டார். ஈரான் அதிபரின் மறைவுக்கு இந்தியாவில் துக்க தினம் அனுப்பியது. ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு இலங்கையில் இன்று துக்க தினம் அனுஷ்டிப்பு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை முன்னிட்டு இன்று இலங்கையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரிக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசர்தன தெரிவித்துள்ளார். ஈரானின் வடமேற்கு பகுதியிலுள்ள மலைப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தார். இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் வெளிவகார அமைச்சர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட 9 பேரும் உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் மறைவை முன்னிட்டு 5 நாட்கள் துக்க தினத்தை அனுசரிக்க ஈரான் நாட்டில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு உலக தலைவர்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளதோடு பல நாடுகளில் துக்க தினங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் திகதி அறிவிப்பு. ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லா ஆகியன் உட்பட அவருடன் வந்த முக்கிய அரசு உறுப்பினர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அஜர்பைஜான் நாட்டில் அணைதிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே வரசகான் கவுண்டி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி உட்பட அனைவரும் விபத்தில் உயிரிழந்து நேற்று காலை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரான் நாட்டின் தற்காலிக அதிபராக துணை அதிபர் முகமது மக்பர் பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் ஈரான் நாட்டின் 14th அதிபர் தேர்தல் ஜூன் மாதம் 28th தேதி நடைபெறும் என அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிபர் முகமது மக்பர், நீதித்துறை தலைவர் கோலம் ஹசேன் மொஹ்சேனி ஏஜே மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹாலிஃபா மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது டெஹ்கான் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் துணை அதிபர் அவரின் கடமைகளை செய்ய அதிகாரமுடையவர். மேலும் அதிகபட்சமாக 50 நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இடைக்கால அதிபர் கடமைப்பட்டவர் ஆவார். இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு பல நாடுகளும் இன்று துக்க தினம் அனுஷ்டிப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் மீதான பிடியாணை வரவேற்கும் பிரான்ஸ். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என ICC-யின் வழக்கறிஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளதை பிரான்ஸ் வரவேற்றிருக்கின்றது. இந்த நிலையில் ICC-யின் வழக்கறிஞர் தனது வேண்டுகோளுக்கு ஆதரவாக சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் விசாரணைக்கு முந்தைய நீதிமன்றம் இஸ்ரேல் தொடர்பில் தனது முடிவை எடுக்கலாம் என பிரான்சின் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதன் சுதந்திரம், தண்டனையிலிருந்து விலக்களித்தல் ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் ஆகியவற்றை பிரான்ஸ் ஆதரிப்பதாகவும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த பல மாதங்களாக சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை இறுக்கமாக பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரான்ஸ், காசா பள்ளத்தாக்கில் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதையும் மனிதாபிமான உதவிகள் மறுக்கப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வேண்டுகோள் தொடர்பில் மேற்குலகின் ஏனைய நாடுகளின் நிலைப்பாட்டுக்கும் பிரான்ஸ் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரான் அதிபரின் மறைவுக்கு இந்தியாவில் துக்க தினம் அனுஷ்டிப்பு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து இந்தியாவில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதன்படி இன்று ஒருநாள் அரச துக்க தினமாக அனுஷ்டிக்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதாவது, ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் உள்ளிட்டோர் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா முழுவதும் இன்று ஒருநாள் அரசு துக்கம் அனுஷ்டிக்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது.
இந்தியா முழுவதும் இன்று தேசிய கொடி தவறாமல் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். மேலும் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வ கேளிக்கை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்காது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரான் அதிபரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இளவரசி கேட் தொடர்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தம்பதியர் வெளியிட்டுள்ள வீடியோ. இளவரசி கேட்டுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட பின் மீண்டும் பணிக்கு திரும்ப இருக்கிறார் அவர். அதை உறுதி செய்யும் வகையில் இளவரசர் வில்லியம், இளவரசி கேட் தம்பதியர் சமூக ஊடகமான எக்ஸில் செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றனர். ஜனவரி மாதம் அறுவை சிகிச்சை ஒன்றுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளவரசி கேட் பின்னர் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் தனக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்க அவரது ரசிகர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பிரித்தானிய மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். இளவரசி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது மாமனாரான மன்னர் சார்லஸை போலவே சிகிச்சையின் நடுவிலேயே பணிக்கு திரும்ப அவரும் முடிவு செய்துள்ளது போல் தெரிகின்றது. இளவரசர் வில்லியம் மற்றும் இளவரசி கேட் சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தன் கணவருடன் இணைந்து கேட் மீண்டும் பணிக்கு திரும்புவதை உறுதி செய்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றிலிருந்து விவசாயிகள், குறிப்பாக பண்ணை வைத்திருக்கும் இளம் விவசாயிகளின் மனநலம் தொடர்பிலான பணி ஒன்றுக்காக கேட் தனது கணவரான இளவரசர் வில்லியமுடன் கைகோர்த்துள்ளது உறுதியாக இருக்கின்றது. ஆக கேட்டின் உடல்நிலை குறித்து கவலையில் ஆழ்ந்துள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானில் நேர்ந்த சம்பவம். வாழைப்பழத்தூளால் மனைவியை தாக்கிய கணவன் கைது. ஜப்பானில் மனைவியை வாழைப்பழத்தூளால் அடித்து தாக்கிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து ஜப்பானில் புகுவோகாவில் உள்ள குரேத்தே பகுதியில் பணியில் இருந்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவர் மது அருந்துவிட்டு தன்னை துஷ்பிரயோகம் செய்து வாழைப்பழத்தூளை வீசியதாக மனைவி முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வாழைப்பழத்தூளால் மனைவியை தாக்கியதை கணவன் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மனைவி முறைப்பாடு செய்துள்ளார். தனது மனைவி தனக்கு எதிராக பேசியதால் ஆத்திரமடைந்ததாகவும் இதனால் மனைவியை வாழைப்பழத்தூளால் தாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை பொறுத்தவரையில் இது வன்முறை அல்ல என கணவர் போலீஸ் நிலையத்தில் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். ஒருவரை பொருளால் அடிப்பது குற்றம் என்றும் வாழைப்பழத்தால் அடிப்பது கூட குற்றம் என்றும் கணவரிடம் போலீசார் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டாரா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் அவரும் அவருடன் பயணித்த அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உட்பட முக்கியமானவர்கள் பலர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஈரான் அதிபர் கலாநிதி இப்ராஹிம் ரைசி பயணித்த பெல் 212 ரக ஹெலிகாப்டர் தீயில் முற்றாக இருந்து நாசமாகியதை அடுத்து பாரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக விபத்து தொடர்பில் ஈரான் பாதுகாப்பு படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஏவுகணை தாக்குதலால் ஹெலிகாப்டர் முற்றாக எரிந்து அழிந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தீரா பகை உள்ள நிலையில் இந்த சந்தேகங்களை மறுக்க முடியாதுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எலான் மஸ்கின் இலங்கை விஜயம். புதிய விதிமுறைகளை உருவாக்கும் இலங்கை அரசாங்கம். எக் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதை அடுத்து ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை ஆரம்பிப்பதற்கு வசதியாக புதிய விதிமுறைகளை இலங்கை உருவாக்க உள்ளதாக தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் கனகஹேர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்தவர் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரான எலான் மஸ்குடன் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அத்துடன் அவரை இலங்கைக்கு வருமாறும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கையின் ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணப்பம் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தற்பொழுது புதிய விதிமுறைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுவானில் விபத்தில் சிக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம். ஒருவர் பலி, பலர் படுகாயம். லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக கடும் ஆபத்தை எதிர்கொண்டதில் நடுவானில் நிலை தடுமாறி குலுங்கியிருக்கின்றது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்திருக்கின்றனர். இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் போயிங் 777-300ER விமானத்தில் மொத்தம் 211 பயணிகளும் 18 பணியாளர்களும் இருந்திருக்கின்றனர். விமானம் லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் கடுமையான டபுர்லன்ஸை சந்தித்திருக்கின்றது.
உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:45 தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்றும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. மேலும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க தாய்லாந்தில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம். தேவைப்படும் கூடுதல் உதவிகளை வழங்க ஒரு குழுவை பாங்காக்கிற்கு அனுப்புகிறோம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த விபத்தில் 30 காயமடைந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் தெரிவித்தாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எத்தனை பேர் காயமடைந்தனர் என்பதை குறிப்பிடவில்லை. விபத்து தொடர்பான ரேடார் பதிவுகளில் விமானம் 37,000 உயரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது 3 31,000 கீழே இறங்கியதாகவும் பின் அங்கிருந்து வேகமாக இறங்கி அரை மணி நேரத்துக்குள் பாங்காக்கில் தரையிறங்கியது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இதுவரை 7 விபத்துக்களை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.